கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம். ராஜகுமார், புதுச்சேரியில் நிலவக்கூடிய மழை நிலவரம் குறித்தும் இதனால் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை குறித்தும் பதிவு பண்ணலாம். புதுச்சேரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்றைய தினமும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் கடல் சீற்றம் மற்றும் கடலில் இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் நேற்றும் இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை ஒரு அறிவிப்பை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த மீன்வளத்துறையின் உத்தரவை தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக புதுச்சேரியில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் புதுச்சேரி தேங்காய் துறைமுகம், புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம், அதே போல காரைக்கால் மீன்பிடி துறைமுகங்களில் இந்த மீனவர்களின் படகுகள் நிறுத்திக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படகுகள் இந்த பகுதிகளிலும் அதே போல அந்தந்த மீனவ கிராமங்களிலும் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் பிடிக்க இன்று இரண்டாவது நாளாக செல்லவில்லை. இதே போல அனைத்து துறைமுக பகுதிகளிலும் பாதுகாப்பு இந்த படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு மீனவர்கள் இன்று இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. மழையை பொறுத்தவரை நேற்று மாலை வரை கனமழையாக பெய்த நிலையில் மாலையிலிருந்து மழையின் தாக்கம் முற்றிலுமாக நின்றிருக்கிறது. தற்போது புதுச்சேரியை பொறுத்தவரை மழை இல்லை, தொடர்ந்து மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டதால் மழை தற்போது வரை மழை பெய்யவில்லை. இன்றைய தினம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதுச்சேரியை பொறுத்தவரை மழையின் திட்டம் சற்று குறைந்திருக்கிறது. சொல்லணும், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்.